சர்க்கரை நோயாளிகளுக்கு நான் சொல்லக்கூடிய மூணே பழங்கள் தான். டெய்லி காலை எழுந்த உடனே எம்டி ஸ்டொமக்கில் 2 நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பெரிஃபெரல்டிஸே வராது. அப்போ அந்த இன்சுலினை அதிகரிக்கக்கூடிய உணவுகளையும் கொடுக்கணும். ஸோ நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க, டாக்டர் எனக்கு டயபெட்டிக்காக இருக்குது, நான் கொய்யாப்பழம் சாப்பிட்லாமா அப்படின்னு. ஸோ நான் இப்போ நான் தெரிஞ்சுப்போம், கொய்யாப்பழம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பர்சன் தான், ஆனால் டயபெட்டிக்னால சாப்பிட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது போல். ஸோ சாப்பிடாமா சாப்பிட வேண்டாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்டை பொறுத்தளவுக்கும் என்னென்னா, ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா பழங்களுமே நமக்கு நல்லது தான், ஆனால் கிளைசிமிக் இண்டெக்ஸை பொறுத்தா நம்ம பழங்களை பிரிக்கிறது. ஸோ எந்த உணவில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 60 தாண்டி இருக்கோ அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட்டில் உள்ள அந்த ஃப்ரக்டோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சுகரை டைஜஷன் பண்ணி பிளட்டில் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த இன்சுலின் செக்ரிஷன் வந்து இவங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால தான் கிளைசிமிடக்ஸ் கூடுது. ஸோ இதான் சின்ன கான்செப்ட் தான். ஸோ அந்த இன்சுலின் அவர்களுக்கு இல்லை. அப்போ அந்த இன்சுலினை அதிகரிக்கக்கூடிய உணவுகளையும் கொடுக்கணும், அதுக்கான மருத்துவம் செய்யணும், அதே போல் அதுக்கு அதிகமான அந்த இன்சுலினுக்கு வேலையும் கொடுக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால தான் கிளைசிமிடக்ஸ் மிக குறைந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு நான் சொல்லக்கூடிய மூணே பழங்கள் தான். ஃபஸ்ட்டு சீதாப்பழம் தான். ஸோ சீதாப்பழம் நீங்கள் கனிந்த பழம் கூட சாப்பிட்டுக்கலாம், கிளைசிமிடக்ஸ் குறைவு தான். இரண்டாவது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் வந்து பழங்களாக எடுக்கலாமல் காயாக சாப்பிட்டு வரலாம். மூன்றாவது முக்கியமாக ஒரு பழம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் பப்பாயா. ஸோ பப்பாயா வந்து விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்கும், அதுவும் ஓரளவுக்கு காயாக சாப்பிட்டா ஒன்றுமே பண்ணாது, கிளைசிமிடக்ஸ் மிக மிக குறைவு தான். ஸோ 40, 50, 30 இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மூன்று பழங்களுமே அதிகமாக சாப்பிட்லாம். இதில் கொய்யா பழம் சாப்பிட்லாமா அப்படின்னு அந்த பேஷண்ட் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொய்யா பழத்துலேயும் சரி தக்காளிலையும் சரி நெல்லிக்காயிலும் சரி இல்லை அதிகமான லியூகோபின்ஸ் காணப்படும். ஸோ எந்த ஒரு உணவுப் பொருளை வந்து இந்த மாதிரி லைகோபின்ஸு லியூகோபின்ஸ் என்று சொல்லக்கூடிய சில வகையான ஒரு ஃப்ளேவர் நாய்ட்ஸு காணப்படும், சில வகையான ஒரு அதில் உள்ள ஒரு பைட்டோ கெமிக்கல் இது அதிகமாக இருக்கும்போது டயபெட்டிக் பேஷண்ட்டில் உள்ள அவங்களுடைய வீக்னஸ் குறைய ஆரம்பிக்கும். அதே போல் செல்ஸில் வந்து ஒரு ரீஜெனரேஷன் உருவாகிட்டே இருக்கும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் வாங்க ரொம்ப டயர்டாக இருக்குது டாக்டர்னு சொல்லுவாங்களே, எப்போவுமே எனக்கு ஒரு டயர்டாக இருக்குது, ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வர முடியல, ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு வர முடியல, ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குதுமாங்க இல்லையா. ஸோ அவர்களுக்கு நெல்லிக்காயும் கொய்யாக்காயும் ஒரு அருமையான ஒரு மருந்து என்று சொல்லலாம். நெல்லிக்கண்ணி நீங்கள் எவ்வளோ நாள் சாப்பிடுங்க, எஸ்பெஷலி சர்க்கரை நோய்கள் பேஷண்ட்டு டெய்லி காலை எழுந்த உடனே எம்டி ஸ்டொமக்கில் 2 நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பெரிஃபெரல்டிஸே வராது. அதே போல் இது என்னுடைய ஒரு ஆராய்ச்சியின் முடிவு என்று சொல்லலாம். அதே போல் இன்சுலின் இன்றைக்கி நீங்கள் சாப்பிடக்கூடிய காலை உணவு மதிய உணவு இரவு உணவு இதை ஜீரணம் பண்ணக்கூட உங்களுக்கு இன்சுலின் கம்மியாகும் போது தானே டயபெட்டிக் ஆரம்பிக்கு. ஸோ நீங்கள் காலை எம்டி ஸ்டொமக்கில் நெல்லிக்காய் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இன்சுலினை வந்து குறைவில்லாமல் கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த நெல்லிக்காய்க்கு உண்டு. அதே போல் சில தக்காளி பழங்களும் சாப்பிட்டு வரலாம். இவர்களுக்கு என்ன அதில் உள்ள வந்து லியூகோபைன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பைட்டோ கெமிக்கல்ஸ் ரெட்டாக இருக்கு இல்லையா, இந்த ரெட்டாக உள்ள காய்கள் எல்லாமே வந்து லைகோபின்ஸ் அதிகமாக காணப்படும். யார் ஒருடைய உணவுள்ள லைகோபின்ஸ் காணப்படுதோ அவர்கள் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, டயர்டாக மாட்டாங்க. டயபெட்டிக் பேஷண்ட் டயர்ட் ஆவாங்க, சில பேர் டாக்டர் எனக்கு 2 ஷோல்டரும் வலிக்குமாங்க, ஃப்ரோசன் ஷோல்டர் உருவாகும். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த லைகோபின்ஸ் கம்மியாக இருக்கிறது ஒரு காரணம். அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் எடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷனுடைய யூனிட்டு இதன் சைட் எஃபெக்ட் தான் இந்த டயபெட்டிக் நியூரோபதி. அதே போல் டயபெட்டினால் வரக்கூடிய ஃப்ரோசன் ஷோல்டர் இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்து. நீங்கள் மருந்துகளோடு சேர்ந்து நீங்கள் வந்து இந்த பழங்களை நீங்கள் சாப்பிட்டு வரலாம்.